வணக்கம். அம்மாவின் தெண்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். தந்தூரி சிக்கனுக்கு நான் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸாவும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதுவாகவும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் 2 ஸ்பூனு, தந்தூரி சிக்கன் மசாலா ரெடிமேட் மசாலா இருக்குது அதை ஒரு 5 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 1 ஸ்பூனு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாங்க. ஊற வச்சு எடுத்ததை வந்து நம்ம ஓடிஜே வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு இப்போ இந்த ட்ரேயில் நான் அடுக்கிடுறேன். அடுக்கிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ட்ரேயில் இந்த லெக் பீஸை நீங்கள் அடுக்கிக்கோங்க. இப்போ அடிக்கிட்டு நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் உள்ளே எடுத்து வச்சிட்டேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ப்ரௌன் கோட்டிங் ஆற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் இதில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ரொம்ப சூடாகவே இருக்குது. இப்போ எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சிடலாங்க. ஒரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. பார்த்திங்கனாவே தெரியும், முழுவலாக மசாலாவும் இதில் மாதிரி வைக்கும்போது உதிராது. அதுக்கு மசாலா தயிரோடு சேர்த்து பரிமாறுங்க. சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.